ஆமாம், நம்ம பசங்க ஃபுல்லாகவே நம்ம பசங்க தான் இருக்காங்க. பரத்தா இருக்கட்டும், சிவாங்கியா இருக்கட்டும், புகழ் அண்ணா, பாலா அண்ணா, மணி அக்கா, எல்லாருமே அதே ஒரு காம்போ, பயங்கரமான சிரிப்பு. அந்த கேங்கில் உங்களுக்கு யார் ரொம்ப ஃபேவரட்? எனக்கு எல்லாருமே ஃபேவரட் தான். எஸ், சிவாங்கி என்னோட ஃப்ரெண்டு, பரத் என் கூடவே இருக்கிற பையன், புகழ் அண்ணா எனக்கு அண்ணன் மாதிரி. மணிமேகலைக்கா லாஸ்ட் சீசனுக்கு இந்த சீசன் பயங்கரமாக நகைச்சுவை, பயங்கரமாக கவுண்டர்லாம் போடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த லாக்டவுனில். எஸ், அவங்க வந்துட்டு ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டாக, ஒரு என்டர்டெய்னராக, அப்புறம் வந்துட்டு ஒரு பயங்கர கமீடியனாக வந்து செமையாக அப்டேட் ஆகிருக்காங்க அக்கா. ஆமாம், மணிமேகலை அக்கா இமேலக்கா கெத்து தான். கோவப்படாத கோவப்படாத ஏதோ ஒரு சங்கம்னு சொல்லிட்டு, கோமாளிகள் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எபிசோட் பார்த்தேன், செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. எஸ், அதில் அக்கா வந்து கெத்தா மனோ இது பரத்தை கலாச்சிக்கிட்டு, பாலானனை கலாச்சிட்டு அது மாதிரிலாம் இருந்தாங்க. பாலானா அதுக்கு ஒரு கவுண்டர் கூட போட்டார். அது ஐயோ, அது டக்குன்னு ஞாபகம் வரல, ஆனால் சரியாக நான் விழுந்து விழுந்து செஞ்சுட்டு இருந்தேன்.